again. So let's go. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு vlog தான் பார்க்க போறோம். இது வந்து நான் afternoonல இருந்து நான் என்ன லஞ்சுக்கு प्रिபெயர் பண்றேன் அப்படிங்கறத பத்தி தான் இருக்க போகுது. லஞ்ச் प्रिपरेशन மட்டும் இல்லாம லஞ்ச் முடிச்சிட்டு கொஞ்சம் வீடும் க்ளீன் பண்ற மாதிரியான ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் இன்குளூட் பண்ணிருக்கேன். சோ அத பத்தின vlog தான் இது. மேபி இத பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம லஞ்சுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா சாப்பிடணும்னு நினைப்பேன். இப்ப ஸ்பெஷலா இங்க மலேசியால பாத்தீங்க அப்படினா ডেইলি மழை வந்துட்டு இருக்கு. அண்ட் क्लाइमेट வந்து சொல்லவே தேவையில்ல. கொஞ்சம் குளிர மாதிரி பேசிக்கா இங்க வந்து பயங்கர ஹாட்டா இருக்கும். பட் இப்போ ரெண்டு மூணு நாளா வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளா இல்ல லைக் லாஸ்ட் ஒரு 10-15 டேஸா வந்து ডেইলি மழை வந்துட்டு இருக்கிறதுனால क्लाइमेट பாத்தீங்க அப்படினா டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இந்த क्लाइमेटக்கு வந்து கொஞ்சம் நல்ல டிஃபரண்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கறது அந்த காமனான ஒரு தாட் தான் எல்லாருக்கும். சோ அதனால பேசிக்கா பாத்தீங்க அப்படினா இந்த क्लाइमेटல நமக்கு பண்ணோம் அப்படினாவே ரொம்ப லேசியா இருக்கும். சோ சீக்கிரமா குக் பண்ணோம் பட் ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா வரணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒன்னு பண்ண போறேன். அண்ட் என்ன பண்ணலாம் அப்படிን பிளான் பண்ணிருக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா புதினா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சோ புதினா ரைஸ் பண்ண போறேன். இது வந்து நார்மலா ரெண்டு மூணு மெத்தட்ல செய்யலாம். எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிஃபரண்ட் டிஃபரண்ட் வெரைட்டில நம்ம செய்ய முடியும். பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம நார்மலா தாளிக்கிற மாதிரியே குக்கர்லயே தாளிச்சிட்டு மத்தபடிக்கு பட்டை கிராம்பு அந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு சிம்பிளான ஒரு புதினா சாதம் செய்ய போறேன். அதுக்கு சைடு டிஷா பாத்தீங்க அப்படினா பொட்டேட்டோ ஃப்ரை. இது ஆல்ரெடி நான் வீடியோல காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் காமிக்கிறேன். சோ ஒரு சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் வந்து ஒரு எக் பூர்ஜி. ஏனா இந்த கிளைமேட்டுக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின ஒரு ஃபீல் இருந்தது. சோ அதனால வீட்ல எக் இருந்ததனால எக் பூர்ஜி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா ஆம்லெட் தான் प्रिபெயர் பண்ணலாம் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து எக் பூர்ஜி தான் வேணும்னாங்க. சோ அப்படியே மாத்திட்டேன். சோ வாங்க கிச்சன் பாத்தீங்க அப்படினா இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீனா இருக்கு. சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கு. சோ முடிச்சிட்டு திரும்ப வந்து நான் க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்க கூட vlogல கண்டினியூ பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம வீடு க்ளீன் பண்ற சில கிளிப்பிங்ஸ் மட்டும் இதல நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ फ्रेंड्स இப்ப பாத்தீங்க அப்படினா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ஒன்னு பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது பண்றதுக்கு இன்னைக்கு கேஸ்ட் அயன் தான் இருக்கேன். இந்த கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தாலுமே பட் நான் ஸ்டிக்கை விட ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். இது கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் குக் வேர். இதை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இப்பதான் ஏதோ எனக்கு தோணுச்சு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறமா இதுல கொஞ்சமா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிப்புக்காக சேர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து இந்த மாதிரி தாளிப்புக்காக கொடுக்கும்போது நான் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்குவேன். ஏன் அப்படின்னா அதோட அந்த ஒரு கிரஞ்சினஸ் அந்த பைட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுக்காக எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி தாளிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்குவேன். அண்ட் இந்த குக்கர் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம இப்போ வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நான் ஸ்டிக் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த கேஸ்ட் அயன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இரும்பு கடாயை விட இது வந்து ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. பட் இரும்பு வந்து நம்ம ஒவ்வொரு எவ்ரி வாஷ்க்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து கிளீன் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் அது வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகுது. பட் இந்த கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் நம்ம அது கூட அவசியம் இல்லை. ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் நார்மலா ஒரு வாஷ் பண்ணிட்டு ஹீட் பண்ணி எடுத்து வச்சிட்டா போதும். ரஸ்ட் எதுவும் பெருசா ஃபார்ம் ஆகாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நம்ம கிளே பாட் இந்த மாதிரி கேஸ்ட் அயன் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது வந்து என்ன சொல்றது நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி இப்ப பொரியல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு டக்குன்னு அப்படியே வந்து நம்ம அடுத்த ரெசிபி அதில் குக் பண்ணிக்கலாம். பெருசா வந்து நமக்கு எதுவும் ஒட்டவோ இல்லை அடி பிடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதுவும் வந்து சமைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ஹெல்த்தி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேஸ்ட் அயன் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா தாளிச்சிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது மூணும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம நார்மல் வர மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக பச்சை கருவேப்பிள்ளையே இந்த மாதிரி மேலே தூவிட்டு ஒரு கலந்து விட்டுடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப இதுல தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதுவே அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்துல சீக்கிரமா அது குக் ஆகிடும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுருக்கிறதுனால சீக்கிரமா வெந்து வந்துடும். இப்ப அது குக் ஆகிட்டு இருக்கிற டைம்ல அடுத்தது வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா ரைஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து கட் பண்ணிக்க போறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரஃபா.
ஸோ அது நடுவில் நடுவில் ஒரு வாட்டி வந்து நம்ம மீன் வேல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது. அட் த சேம் டைம் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ரோஸ்ட் மாதிரி வரணுமோ அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா கிளறி கிளறி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக நல்ல முருகலாக ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு, அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து தாளிப்புக்காக எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த நாலு மிளகாய் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன், அதையும் சின்ன ரஃபா ஒரு ரெண்டு துண்டு மட்டும் எடுத்துட்டு மீதியை ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. நடுவில் நடுவில் ஒரு ரெண்டு வாட்டி நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டேன். இதுல வந்து சோம்பு வேணும், தாளிப்புக்காக கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். பட் இன்னைக்கு நான் சேர்க்கல, சோம்போட ஸ்மெல் பிடிக்கிறவங்க கண்டிப்பா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோம்பு சேர்த்தீங்க அப்படின்னாலும் அது ஒரு டிஃபரெண்டான ஃபிளேவர் கொடுக்கும். அண்ட் இறக்கும் போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இறக்கினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீன்வேல் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட புதினா சாரத்துக்கு கொஞ்சமா நான் கருவேப்பிலை அரைக்கிற போது எல்லாமே வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ அதனால கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரு கட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் புதினா தலை, அதையும் உள்ள சேர்த்துட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்னைக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் அரைக்க போறேன். அப்புறமா சின்னதா ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு, தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். பட் நான் எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிக்க போகிறேன். நம்ம புதினா வந்து தனியாக வதக்கிட்டு ரைஸ் தனியாக குக் பண்ணிவிட்டு எடுத்து ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணலாம். பட் எல்லாத்தையும் எனக்கு ஒரே ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால் நான் நார்மலாக கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு, இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தாளிப்புக்காக போட்டுட்டு, அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கி கோல்டன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. பட் ஓரளவுக்கு சாஃப்டாக கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லூசண்டான அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த டைம்ல நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா இஞ்சி பச்சை மிளகாய் அந்த பேஸ்டையும் வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்கல, அதனால சோம்பு பட்டை கிராம்பு அந்த மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ண போறேன், அதனால வந்துட்டு நான் சோம்பும் சேர்க்கல, இதுல வேற எந்த ஒரு மசாலா பொருளும் சேர்க்க போறதில்ல, பொடியும் வந்து எந்த மசாலா பொடியும் சேர்க்க போறதில்ல. ஸோ அவ்வளோதான். ஆனால் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விடலாம். இது வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அது வந்து நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். புதினா நல்லா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா சுருளை வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸ், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு ரைஸை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன். ஸோ இன்னைக்கு மொத்தம் 4.5 கப் அளவுக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் 1.5 கப்புக்கு 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். 1.5 கப் ரைஸ்க்கு 4.5 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலர் பாருங்க எவ்வளோ கிரீனிஷாக சூப்பராக இருக்குன்னு. இது குக்காகி வரும்போது நல்ல ஒரு கலர் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, ஸோ நான் அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் அந்த அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது எக் பூர்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே கடாயை தான் நான் வாஷ் பண்ணவே இல்லை, பட் அந்த உருளைக்கிழங்கு மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாய் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அவ்வளோ நான் ஸ்டிக்கியாக இருக்கும்.
சோ இப்போ இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதே மாதிரி தான் கடலை பருப்பு எக்குக்கு வந்து நான் இது கண்டிப்பா சேர்ப்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சோ அதனால கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சோ அதையும் வந்து உள்ள சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல பட் ஓரளவுக்கு வதங்கி சாஃப்ட் ஆச்சுனா போதும் இப்போ அடுத்து இதல தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்கறதா சேர்க்கலாம் பட் நான் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும் தான் இன்னைக்கு அதே மாதிரி சில பேர் முட்டைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு நினைப்பாங்க அப்படி போடணும்னா போட்டுக்கலாம் பட் நான் வந்து முட்டைக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகம் சேர்க்க மாட்டேன் நார்மல் முட்டை மட்டும்தான் சிக்கன் மட்டன் நான்வெஜ்க்கு மட்டும்தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பேன் ஸோ உங்களுக்கு வேணும் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு முட்டையை உடைச்சு ஊத்திருக்கேன் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான குருஜி ரெடி ஆயிடும் சோ பாருங்க இந்த கடாயில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அவ்வளோ சூப்பரா நான் ஸ்டிக்கியா இருக்கு நம்ம பழக பழக இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு மெயின்டைன் பண்றதுக்கும் ஈஸியா கொஞ்சம் அதாவது நம்ம வாஷ் பண்ணிட்டு ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும் அது ஒண்ணு மட்டும் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மற்றபடிக்கு இது எவ்வளவு நான் ஸ்டிக்கியா இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நான் முட்டை இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெப்பர் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த முட்டையோட ஸ்மெல்லும் வெளியே அதிகமாக நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன் பெப்பர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உடச்சு விட்டுக்கலாம் பிரேக் பண்ணிட்டு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எக் பூர்ஜி ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம் இது வந்து பேசிக் சிம்பிள் மெத்தடில் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் நம்ம சாப்பிடும் போது அந்த பச்சை மிளகாய் அந்த கருவேப்பிலை அதுக்கப்புறமா வந்து நடுவில் நடுவில் ஒரு சின்ன சின்ன பைட் கொடுக்கறதுக்காக அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறமா பெப்பரோட காரம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து வெறும் ரைஸ்ல கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் முடிஞ்சிச்சு இன்னைக்கியான குக்கிங் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் எக் புர்ஜி அதுக்கப்புறமா ரைஸ் புதினா ரைஸ் இவ்வளோதான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ எல்லாமே பேக் டு ஒர்க் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குக் பண்ணி முடிச்சுட்டு நான் எல்லாமே இமீடியட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் சொன்ன மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் வந்து மேபி கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கிச்சனுக்குள்ள வந்து சமைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் அதிகம் மிஸ் ஆகாம இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் பட் எவ்ரி டைம் நம்ம அதே மாதிரி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப கிளீன் பண்றதுக்கு வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம சமைக்கிறதுக்கே ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணுவோம் ஸோ எவ்ரி டைம் அட்லீஸ்ட் ரஃபாவது ஒரு கிளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளீனிங் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்காது அண்ட் அட் த சேம் டைம் கிச்சனும் கிளீனா மெயின்டைன் ஆகும் ஸோ கண்டிப்பா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கரும் விசில் வந்து மூணு விசில் வந்துருச்சு ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன் அண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரஃபாக ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அண்ட் தண்ணியை தொட்டு ஒரு வாட்டி நல்லா நீட்டாக தொடச்சிருவேன் ஸோ அவ்வளோதான் இமீடியட்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ண பாத்திரம் அதையும் அப்படியே கையோட நம்ம ரஃபாக வாஷ் பண்ணி எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா சிங்கில் வந்து ஃபுல்லாக பாத்திரம் சேர்த்துணும் அப்படின்னாவே நம்ம திரும்ப அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இமீடியட்டாக நம்ம சமைச்சு முடிச்சதை சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சிடணும் அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டு முடிச்சு யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வாட்டி நம்ம விளக்குற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக எல்லாமே வேலையும் முடிஞ்சிடும் நான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பண்ணேன் ஸோ சாப்பிங் உள்ளே டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சேன் அண்ட் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வடை சட்டி அண்ட் ஒரே ஒரு குக்கர் மட்டும்தான் ப்ரெஷர் குக்கர் மட்டும்தான் எடுத்தேன் ஸோ அந்த ப்ரெஷர் குக்கரோட சாப்பாடு முடிஞ்சிருச்சு அண்ட் அந்த ஒரே கடாயிலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து
பதக்கி எடுத்து வச்சிட்டேன். ஸோ பெருசாக பாத்திரம் ஒன்றும் எடுக்கவே இல்லை. அண்ட் ரைஸ் களைஞ்சது, அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே சைடில் வச்சது அந்த கரண்டி, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நான் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்போ சாப்பிட்டு வரும்போதும் நமக்கு பெருசாக இருக்காது. நம்ம சாப்பிட்டது அந்த ப்ரெஷர் குக்கர், அதுக்கப்புறமா அந்த பிளேட் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் தான், பட் ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. அப்பப்போ பண்ணிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு கஷ்டமான பேர்டனாக தெரியும். இப்போ பாத்திரம் வாஷ் பண்ணி முடித்த உடனே சைடில் அந்த ஸ்லாப் ஏரியாவே நான் இமீடியட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஈரம் எல்லாமே எப்பவுமே ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த காக்ரோச் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஈரத்தோடு எப்பயுமே இருக்காது. அதுவே ஸ்பெஷலாக இப்போ இந்த மாதிரி மழை டைம்லலாம் வந்து நம்ம அந்த மாதிரி போட்டு வைக்கவே கூடாது. ஸோ அதனால வந்து எப்பவுமே அந்த மாதிரி ட்ரையாக வச்சுக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி காக்ரோச்சஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேயுமே இருக்கும் சம்டைம்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். இங்கே என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் காக்ரோச்சஸ் இருக்குது. சம்பவம் நம்ம வீட்டில் பெருசாக எதுவும் இல்லை, முன்னாடி ப்ரீவியஸாக இருந்தது, பட் இப்போலாம் வந்து பெருசாக இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கார்பேஜ் பேக், அதாவது நம்ம குப்பை வந்து டெய்லி எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணிடணும். அண்ட் அதே மாதிரி நம்ம கிச்சனை ஈஸியாக க்ளீனாக இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக காக்ரோச்சஸ் பிரச்சனை வந்து இருக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய தோல்லை, ஏன்னா அந்த காக்ரோச்சஸ் நம்ம என்னதான் கிளீனா இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இருந்து ஈஸியா வந்துடும் நமக்கு. ஸோ இது எல்லாமே முடிச்ச உடனே ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா கீழே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து ரஃபா அப்படியே ஒரு வாட்டி கூட்டிட்டு நம்ம மேட் எல்லாம் திரும்ப போட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கிச்சன் ஒர்க் முடிஞ்சது, கிச்சனும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் டைம் யூஸ்க்கு நம்ம கிச்சன் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு அண்ட் சாப்பாடும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இம்மீடியட்டாக நான் வந்து சாப்பிட போகிறேன், அதனால் எதுவும் பெருசாக மூடி வைக்கிறது இல்லை வேற பவுலில் சர்வ் பண்ணுறது அது எதுவுமே இன்னைக்கு நான் பண்ணலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹால் வந்து காலையில் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக சமைக்க போயிட்டேன். ஸோ அதனால் பயங்கர மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அதனால் டைனிங் டேபிள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவனோட ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா லேப்டாப்பு, அதுக்கப்புறம் அவனோட புக்ஸு டாய்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே கிளியர் அப் பண்ணிட்டு இம்மீடியட்டாக ஒரு வேக்கம் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரூமும் க்ளீன் ஆகிடும். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 12:45 பக்கம் ஆகுது. 11:00 கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு 12:45 பக்கம் ஆகுது. ஸோ சமையல் முடிச்சாச்சு, வீடியோ ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அடுத்தது சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளோட வேலை முடிஞ்சிடும். எப்பவுமே நம்ம வீடு கிளீன் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸை வந்து அவங்களே திரும்ப எடுத்து வைக்க சொல்லணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கும் அண்ட் நமக்கும் வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து அது ஒரு பெரிய பேர்டன் மாதிரி தெரியும் அண்ட் அவங்களுக்கும் வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, ஒரு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை வந்து பேசிக்காக வந்து படிக்க விடுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட வேலை வாங்கக்கூடாது, சின்ன குழந்தை சின்ன பையன் அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க பெருசானாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ பெட்டர் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து இதை பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அது ஒரு ஹேபிட்டா இருக்கும், ஒரு நல்ல ஹேபிட் ஃபாலோ பண்ணுவாங்க, நமக்கும் வந்து கொஞ்சம் பெருசா வேலை இல்லாம நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும் க்ளீன் பண்றதுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து வீடையும் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே பேக் டு ஃபார்ம் எங்கெங்கே இருந்ததோ அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஹாலையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன், உள்ள பெட்ரூம் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, வெக்கம் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், இனி வந்து சாப்பிடக்கூடிய வேலை தான், மற்ற எல்லாமே முடிஞ்சிருச்சு.
சர்வேஷ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் திரும்ப எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லஞ்ச் எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பாத்திரமும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1:40 பக்கமாக ஆகுது. ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது என்ன மறுபடியும் இங்கே இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இதை க்ளீன் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு. எப்போவுமே அயன் கேஸ்ட் அயன் வந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அது வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திரும்ப மேலே வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் யூஸ்க்கு இப்போ இது ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்குது, லைட்டாக சூடாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன். ஸோ மற்றபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே க்ளீனாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த குக்கரில் இருக்கிற சாதம் மட்டும் எடுத்து இப்போ மாற்றி வைக்கணும். அதையும் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். அண்ட் சிங்க்கும் ஃபுல்லாகவே கிளியராக போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ளீனிங் வீடியோஸ் ஒரு சின்ன சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருக்கிறது மேபி உங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லேசி டைமில் இல்லை நம்ம ஃப்ரீ டைமில் தான் இந்த மாதிரி நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம். பட் அது வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக மோட்டிவேஷனலாக இருந்ததுன்னா நமக்கும் அது வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ கிளிப்ஸும் ஆட் பண்ணேன். ஸோ சி வந்து நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் அது மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். Again, it's a red skin.